சத்தியமா ஒரு எக்ஸ்பர்ட் இல்லாம வந்தோம், ஏகே ஃபேன் தான், ஆனா வேற மாதிரி இருந்துச்சுனா கடைசியில பிச்சி மேஞ்சிட்டாரு சொல்ல முடியாது. ஒரு டான்ஸ் ஸ்டெப் போடுவாரு, இதுல படத்துல பாக்கும்போது எப்படி இருந்துச்சு, எப்படி ஃபீல் பண்ணீங்க? சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எப்படி ஆக்ஷன், ஃபைட், காமெடி, எப்படி எல்லாமே சூப்பரா இருக்குதலாம். அஜித் தான் வேற லெவல். லாக் ஆகுதா இல்ல செம்மையா போகுதா? செம்மையா போகுதலா, உண்மையிலுமே வேற லெவல். துணிவு படம் வேற லெவல், வேற லெவல். சத்தியமாலுமே வேற லெவல். வேற வாரம் வந்தாதான் இவங்களே டோக்கன் போடுறாங்க. நல்லா வார வாரம் சம்பாதிச்சு தான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். யார் யார் இஎம்ஐ எடுக்கணும், என்ன லைஃப் இதுதான். பேரண்ட்ஸ் பற்றி தான் கவலையே. என் பேரண்ட்ஸ் எல்லாம் எல்லா லோனும் எல்லாமே எடுக்கிறாங்க. நான் தான் ஓடி ஓடி கஷ்டப்பட்டு கட்டுறேன். ஆனாலுமே ஓடி ஓடி கட்டுறேன். எது கட்டுறோம், அதுதான் லைஃபு, அதுதான் துணிவு, அதுதான் படம், அதுதான் படம். வேற மாதிரி படம். கான்செப்ட் புரியுதா ப்ரோ? கண்டிப்பாக புரியுது. ஓடி ஓடி கஷ்டப்படுகிற வேற பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ பேங்க் அந்த சம்மந்தப்பட்ட தான் படமே. அக்கௌண்ட் தான் உங்களுக்கு புரியும். லோன் வாங்கியிருக்கீங்களா, கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்களா, அப்போனா உங்களுக்கு கண்டிப்பாக படம் புரியும். போய் பாருங்கள். நம்ம உழைக்கிற கஷ்டப்படுறோம், எதுக்கு பேங்க்குன்னு ஒன்று? நம்மளே வச்சுட்டு போகலாம். டேக்ஸ் கட்டுற அளவுக்கு நம்ம சம்பாதிக்கல, அதுதான் நம்ம கனவு, அதுதான் படமே. சொல்கிறேன் ட்ரூ வெற்றி, ஓகேங்களா? உண்மையான வெற்றி, புரியுதுங்களா? எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாத வெற்றி. தலை ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஆறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறதும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஆடுறதும் நமக்கு வரலாற்றே கிடையாது. உண்மையிலேயும் வரலாறு படைச்சிக்கிறாரு. தனித்துவமான வெற்றி, சீரியஸாகவே ஒரு வினோத்துக்கும் நல்ல கம்பேக்கு, அருமையான தரமான கம்பேக்கு. இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு தேவையான கதை. மக்களெல்லாம் பார்த்துட்டு உஷாராகி நம்ம கடமை, நம்மளை நாம தான் பார்த்துக்கணுங்கிறது தான் கதை. தலை வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் ஸ்டோரி தான், ஓகேங்களா? பேங்கிங் கதை தான். நம்மளை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க பேங்க்காரங்க தான் கதை. நம்ம வந்து எவ்வளோ உஷாராகணும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது. நம்மளை நாம தான் பார்த்துக்கணும். தலை அற்புதமாக நடிச்சிக்கிறாரு சீரியஸாகவே. நாம் தலை ஃபேன் சொல்லலை, நியூட்ரல் ஃபேன் தான். வேற மாதிரி சொல்லிக்கிறது உண்மையில படம் வேற மாதிரி, வேற மாதிரி. ஆ, செம்மையாக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. அஜித் ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படம் வேற மாதிரி, வேற மாதிரி, சூப்பராக நல்லா இருந்தது. படம் அருமையாக இருக்கு, பாஸ் சூப்பராக இருக்கு, நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, பார்க்கலாம். வேற லெவல் ப்ரோ, படம் வேற லெவல். இதான் தலை பொங்கல், தலை பொங்கல் இது. ஆனால் படம் வேற லெவலில் இருக்குண்ணா, தலைக்கோசரமே இது பார்க்கலாம். மங்களம் எப்படி காமெடியா இருந்துச்சா ஸ்டோரி? எப்படி காமெடி, ஃபைட்டிங் எப்படி இருந்துச்சு? ஃபைட்டிங்லாம் வேற லெவலில் இருந்துதான். மங்கத்துக்கு அப்புறம் இதில் ஒரு வில்லனிசம் பார்க்கலாம் அஜித். ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா தலை வந்து ஒரு டான்ஸ் போடுற ஸ்டெப்பு போடுவார், அதெல்லாம் எப்படி படத்தில் மாசே? அதான் மைக்கேல் ஜாக்சன் தானே, அவர் தான் மைக்கேல் ஜாக்சன் பேர் வச்சது. த்ரில்லர் இருக்கு, ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கு, பாட்டானா இதுதானா படம். கேஜிஎஃப்னா கேஜிஎஃப், நம்ம தலை நடிச்சிருக்காரு பாருண்ணா, இதுதானா பட்டாசா எடுத்திருக்காரு. அந்த படத்தில் எந்த சீன்னா, அதாவது அந்த வில்லனை வந்து திருப்பி இது பண்ணும் போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணா. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த சீன் இன்னுமே நல்லா இருந்துச்சு. கதை புரிஞ்சதா? கதை புரிஞ்சுண்ணா. எப்படி காமெடி, ஆக்ஷன்னா எப்படி போகுது படம்? ஆக்ஷன்லாம் வேறு லெவல்ண்ணா. அஜித் தரமாக செஞ்சுருக்காரு. சாங் சில்லா சில்லா சாங்கு, அப்புறம் இந்த சாங் சாங் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. வந்து தலை ஃபேனுங்கச்சு, படம் சூப்பராக இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டாக போட்டு செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஃபஸ்ட் ஹாப்போட செகண்ட் ஹாப்பு ரொம்ப பிடிச்சிருக்குது. கதை அதே தான். கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேஃப்டி நம்ம நம்ம எல்லாமே நம்மளோட சேஃப்டி முடிஞ்சதுக்கப்புறம் தான் மற்றவங்களை பார்க்கணும். நம்ம தப்பு செஞ்சு நம்மளோட தவறுங்கிறனால தான் தான் எதுவுமே தவறு நடக்குது. அதை நம்ம பார்த்துக்கணும். சூப்பராக இருக்குது படம், பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாப்போட இன்னும் செகண்ட் ஹாப்பு பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. தலையோட லுக்கு மட்டும்தான் என்றைக்குமே லுக்கு, அந்த அதுக்காக மட்டும்தான். இதுக்குமே கூட எனக்கு கூட வெள்ளை முடி வந்திருக்கும், அது கூட நான் வந்து
டை அடிக்காத காரணம் என்னன்னா என் தலையோட ஃபேனுக்காக மட்டும்தான். தலையோட ஷூட்டிங் தான் பகன் நடிக்கிறாங்க. செகண்ட் ஹப் கதை பார்த்தாங்கன்னாவே பர்ஃபெக்ட், செம்மையாலுமே சூப்பராக இருக்கு. ஆனால் விஜய் எனக்கு பிடிக்கும், அதுக்கெல்லாம் சொல்ல எல்லாமே பிடிக்கும். அதையும் நான் போய் பார்ப்பேன், அடுத்த நாள் பார்ப்பேன். பயங்கரமா இருக்கு படம், இருந்தாலுமே அதுல வந்து எந்த குறையுமே கிடையாது. திருடுறாங்க, எவ்வளவு கொள்ளடிக்கிறாங்க. அது வந்து தலையோட வந்து எப்படி தலையை தான் சொல்றாரு, யாரு இருப்ப பண்றாங்க தலையை தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தலையோட பத்தி எல்லாமே புரியுது. படம் வந்து செகண்ட் ஹாப் தான் சமையலுமே, அதாவது என்ன தலைவையும் இது தலைவையும் சரி, எப்படி புல்லட்டு ஃபைட் சீன் தான் நல்லா பார்க்குறாங்க. தவிர கதையை புரிஞ்சு பண்ணிக்கிறாங்க. இது வந்து கதையை புரிஞ்சது தான் தெரியும், தலையை பற்றியே தலைமையும் இல்லை. படம் பர்ஃபெக்ட். நான் ஒன்றும் வாரிசும் பார்க்கல, தலை தான் இப்போ தான் பார்த்தேன், துணிவு தான் பார்த்தேன். துணிவு செம்மையாக இருக்குது, வாரிசு அடுத்து தான் நான் பார்ப்பேன். தவிர இதையும் பர்ஃபெக்டாக இருக்குது கதை. ரெண்டையுமே ரெண்டு படத்தையுமே பாருங்கள், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கான்செப்டில் இருக்குது. அது வந்து அவங்க ஏற்றுக்கிற ஒரு இதில் கான்செப்டில் தான் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, ரெண்டையுமே பாருங்கள், சூப்பராக இருக்குது. தலை வந்து தலை டக்கர் தான் எப்போவுமே கடைசி வரைக்குமே. ஓகே, இப்போ இந்த தலைமையும் சரி தலையும் சரி ஸ்டைலிஷ் வந்து நல்லா மாசாக கொண்டு வர்றாங்க. அவங்களோடது எப்பயுமே மாசாக தான் கொண்டு வந்தால் தான் வளருவாங்க. நல்லா தான் இருக்குங்க ஜி, யாரையும் குறை சொல்லக்கூடாது. ரெண்டு பேரும் அவங்களோட நடிப்புக்கே நல்லா நடிக்கிறாங்க, அவ்வளோதான் ஜி. சூப்பர், தேங்க்ஸ் ப்ரோ. வேறு லெவல் சூப்பர், வேறு லெவல் சூப்பர் 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 சூப்பரா இருக்கு. என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பயன் மேல கைய வைக்கலாமா?